ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பிளேலிஸ்ட் பேஜில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், பிளேலிஸ்ட் பேஜ் எந்த விதத்துலையும் யூடியூப்பில் ரிமூவ் ஆகாது ஃபியூச்சர்லேயும் கூட. அதற்கான ரீசன் என்னென்னா, அவ்வளோ இம்பார்ட்டன்ங்க பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ். ஏன்னா யூடியூப்பில் க்ரியேட்டர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். லைக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற விதமாக இருக்கும். ஸோ லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாக நம்ம கொண்டு போகிறோம் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அப்படின்னு சொன்னாலும் கூட, அது கண்டினியூவாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு போட்டோம்னா கூட ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரிஞ்சு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு கலெக்ஷனாக சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பிளேலிஸ்ட்டில் தான் ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த ஒரு விதத்தை பொறுத்த வரைக்கும் அது க்ரியேட்டர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வியூவர்ஸும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் யூடியூப் தரப்புலையும் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக ரிமூவல் நடந்திருக்கிற எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைடி ஸ்டுடியோ ஆப்பில். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இல்லை. பிளேலிஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைடி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க. அது எதுலன்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் டேப் இருக்குது இல்லையா, கண்டென்ட் பேஜ். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அடுத்து ஷார்ட்ஸு லைவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷோ பண்ணும் இல்லையா, அந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் பேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது வீடியோஸு லைவ் ஷார்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பிளேலிஸ்ட் தனியாக இருந்த பேஜ் வந்து இப்போ வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசேஜ் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. எனக்கு தெரியும், நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. உங்களில் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. லைக் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற விஷயம் இருக்குது. யாருமே பெருசாக யூஸ் பண்ணலன்னா அந்த ஆப்ஷன் இருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய யூசேஜ் ஸ்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் பர்டிகுலராக ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் அதுவும் பிளேலிஸ்ட்டில் போய் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ செக்ஷனில். அதாவது கண்டென்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோஸ் லைவ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது கூடிய பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் கொடுத்தா நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனும் அதில் வந்து இல்லை. ஸோ பிளேலிஸ்ட்டில் நமக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வீடியோ கண்டென்ட் நம்ம மேக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் ஆட் பண்ணோம்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக வந்து பிளேலிஸ்ட் பேஜை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எப்போவாவது வந்து நம்ம வந்து ஓவரால் யூடியூப் டியூட்டோரியல் வந்து ஷார்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் க்ரோயிங் டிப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சா மட்டும் அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுவேன். அதுவும் யூடியூப் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்லேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பர்டிகுலராக ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அப்படின்னு வரும்போது அதுவும் லாஸ்ட் பேஜில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது அதை கம்ப்ளீட்டாக யாருமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோவா அப்படிங்கிற ஒரு ரீசன் காரணமாக தான் இப்போ ரீசெண்டாக அதுலேருந்து எடுத்திருக்காங்களாம். ஸோ கண்டென்ட் பேஜில் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு நல்லதாக தாங்க இருக்கும். ஏன்னா வந்து லைவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் எவ்வளோ நேரம் செக் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அதாவது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டேஷ்போர்டு, கண்டென்ட்டு, அடுத்தது அனலிட்டிக்ஸு, அடுத்து கமெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் தான் இருக்குது. லாஸ்ட்டாக இருந்த பிளேலிஸ்ட் வந்து இப்போ கிடையாது, அந்த இடத்துல இப்போ கமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆயிரும். யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை எப்போவுமே வந்து அப்டேட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ரெலி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எலிமெண்ட்ஸ் இந்த இதை நான் மறக்காம கமெண்ட்ஸ் ரெலி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ் அதுதான் கைஸ் ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.